ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை செல்ஃப் ஏர்னிங் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீயான ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுறீங்க, ஆட்ஸ் வரும். ஸோ அந்த ஆட்ஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேப்சாவை கொடுப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ரூபீஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வேலெட்டில் சென்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 ரூபீஸ் அப்படிங்கிறது உங்களோட கேஷ் வேலட்லேயும், ஒரு 50 பைசா 0.5 ரூபீஸ் அப்படிங்கிறது உங்களோட டூர் வேலட்லையும் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ டூர் வேலட் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த டூருக்கு வந்து சில அமௌண்ட்ஸ் இந்த இது மூலமாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சில, இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து நீ இந்த ஆப் மூலமாக எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் ஏர்னிங்ஸ் இல்லை சரி, எந்த ஒரு ஏர்னிங்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக ஒரு சில ஏர்னிங்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டாக ஒரு அளவுக்கு ஏர்னிங்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களை டூர் அந்த இதுக்கு வந்து கூட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த டூர் வேலெட்டில் இருக்க அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களே கம்பெனியே சில அமௌண்ட்ஸ் வந்து அவங்களே போட்டு அவங்களே கூட்டு போவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட் டூர் வேலெட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த ஆப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓரளவு வந்து நான் சொல்லிடுறேன் எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்ன கண்டென்ட் வந்து இந்த ஆப்பில் இருக்குது அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸ்டார்டிங் இந்த ஆப்பை வந்து பார்த்தோம்னே நமக்கு வந்து சில சில லெவல்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஓஎம் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்ஜி இருக்குது, சில்வரு, அதுக்கப்புறம் கோல்டு, டைமண்டு, பேட்லம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜியிலேருந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களோட அமௌண்ட் இருக்கிறத வச்சு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து சொல்ல போகிறது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கிறது, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக பண்ணிக்கிறதுலேயே நிறைய லூட்ஸ் இருக்குது, அந்த லூட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12 லெவல் கமிஷன்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து சில PDFலாம் நானும் சேர்ச் பண்ணேன், எந்த ஒரு இதுலையுமே எனக்கு வந்து கிடைக்கல. பட் யூடியூப்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, நானும் காண்டாக்ட் பண்ணேன், எந்த ஒரு எனக்கு PDF யாருமே இன்னும் சென்ட் பண்ணல, ஓகேங்களா? ஸோ சென்ட் பண்ணாங்கன்னா அகைன் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்மளோட டெலிகிராமில் அந்த லெவல் ஃபண்டை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத நான் டெலிகிராமில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இப்போ அந்த PDF இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க, நான் வந்து உங்களுக்கு தனியாகவே டெலிகிராமில் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ தனியாகவே வீடியோ போடு ப்ரோ, லெவல் ஃபண்டை பற்றி நீங்கள் வந்து தனியாகவே வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க, தனியாக எடுத்து போட்டலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து ஓஎம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஐடியை வச்சு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க, டெய்லி 5 ரூபீஸ் அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், இது இந்த ஐடியில் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து ஒரு பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், ஸோ ரெண்டு மஸ்ட்டும் இருக்கணும் இந்த ஐடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இது இல்லைனா உங்களால் விட்ரா போட முடியாது. ஸோ அதை நான் முன்னாடியே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனாக வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து டெய்லி 5 ரூபீஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் ஓஎம் யூசராக அப்படி இருந்தீங்கன்னா மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் 60 ரூபீஸ், ஓகேங்களா? ஸோ 60 ரூபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ரா போட்டுக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்காக, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஓஎம் நீங்கள் ஃப்ரீ யூசராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட்ஸ் எல்லாமே வருதா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக 60 ரூபீஸ் மினிமம் விட்ரா போட்டுருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து எல்லாமே 100 ரூபீஸ் தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஓஎம்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ப்ரோ நான் வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் டேரெக்டாக எஸ்ஜி போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 370 ரூபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நானும் அதெல்லாம் சர்ச் பண்ணேன், 370 ரூபீஸ் எப்படா கட்டுறது அப்படின்ட்டு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை கட்டுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ உங்களோட அப்ளைனர் மட்டும்தான் நீங்கள் வந்து டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட அப்ளைனர்கிட்ட காண்டாக்ட் பண்ணேன், ஸோ அவர்கிட்ட வந்து எந்த ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கடுத்து நான் வந்து கஸ்டமர் கேரவே டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து கஸ்டமர் கேர்கிட்ட இப்போ இனிமேல் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நான் வந்து டேரெக்ட் லிங்க்கை வந்து கஸ்டமர் கேர்கிட்ட வச்சு உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு வந்து மினிமம் பிட்ரா எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்ஸ் வந்து வாட்ச் பண்ணி கேப்சா வந்து என்டர் பண்ணி தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி ரெஃபர் ட்ரிக்கு, ஸ்கிரிப்ட் ட்ரிக்கு, பக் ட்ரிக்கு, செல்ஃபினிங் ஆப்பில் ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி பக் வந்துச்சுனாலே சரி, எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி லூட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட
டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறதாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பார்த்து மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தாலும் சரி, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ என்கிட்ட டேரெக்டாகவே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய டெலிகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்படி இல்லைனாலும் டெலிகிராம்குள்ளே வாங்க. ஸோ இந்த அதில் வந்து கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, லீவே கமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து இதில் ஜாயின் பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய டெலிகிராம் ஐடி அதிலேயே தெரியும், ஓகேங்களா? ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து டேரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஐடி வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணாலும் சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஜியூனாலஜி ட்ரீ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யூஸர் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அது ஒரு கிளிக் பண்ணி ரெஸ்ட் அந்த இதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் இது வந்து உங்களோட ரெஃபரல் நேம், ஓகேங்களா? ஸோ அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பர்த்து, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் வந்து இந்தியன் இருக்கீங்களா இல்லை என்ஆர்ஐயா, ஸோ நான் ரெசிடென்ஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களா அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஸோ ஸ்டேட்டு, சிட்டி, போஸ்டல் கோடு, லாங்குவேஜ், யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு இந்த கேப்சா கரெக்டாக என்டர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். ஸோ இது வந்து இது மூலமாக தான் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி ஷோ ஆகணும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் அப்படிங்கிறது கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்களையா, உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்டு, ஓகேவா? ஸோ இதை கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி வந்து லாகின் ஆகி ரெடி ஆயிரும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உங்களுக்கு வந்து ஐடி எல்லாமே ரெடியாகி லாகின் ஆகி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே 0000 அப்படின்ட்டுருக்கும், ஏன்னா நீங்கள் வந்து நியூவாக ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிட்டிங்கன்னா, ஸோ மேலே வந்து ஒரு 3 பார் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 பார் கிளிக் பண்ணணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஆட் வந்து பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ நான் வந்து சவுண்டை வந்து குறைச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ லோட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு ஆட்ஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்குறதுனாலும் கேட்கலாம், அப்படி இல்லைனா மியூட்டில் போட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்து அந்த எஸ்ன்னு மட்டும் வரும், ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது க்ளோஸ் ஆகிட்டு அகைன் வந்து வீடியோஸை வந்து ரன் ஆகிற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் சர்வர் வந்து இப்படி பண்ணி விட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணாமல் ஸோ இங்கே வந்து பார்த்திங்களா ஆமாம் அப்படின்ருக்கு. ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அகைன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து ஃபுல்லாக எண்ட் ஆகிற வரைக்கும் இது வருங்க. ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ டேப் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கே வந்து வீடியோ எண்ட் ஆகுதுன்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இந்த வீடியோ வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஆம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது வரைக்கும் வீடியோ எண்ட் ஆகிற வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஆம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதை கொடுக்கணும். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க்கு, ஓகேவா? ஸோ இதை வந்து நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத அகைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இன்னொரு வீடியோ லோட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ லோட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே பார்த்து, ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து வேலையே. ஸோ இதை வந்து நான் இப்போ இது வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு கேப்சா பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து வீடியோ எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் இருக்கிறது அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஸோ நான் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து சமிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ சமிட் கொடுத்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 ரூபா அப்படிங்கிற கிரெடிட்ஸ், என்ன ப்ரோ 5 ரூபீஸ் அப்படின்னு சொன்னால் ஆனால் 3 ரூபா தான் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அகைன் அப்படி பேக் வந்துருங்க. பேக் வந்து அகைன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அகைன் இன்னொரு வீடியோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு அகைன் வந்து உங்களுக்கு இதே மாதிரி கேப்சா பாக்ஸ் வந்து வரும், ஓகேங்களா? ஸோ அந்த கேப்சா பாக்ஸ் அதில் இருக்கிறத பார்த்து அப்படியே டைப் பண்ணிங்கன்னா 5 ரூபீஸ் அப்படிங்கிறது டோட்டலாகவே கிரெடிட் ஆகும். அகைன் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகாது. 5 ரூபீஸ் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட்டே, ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து 5 ரூபீஸ் கிரெடிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே வரலாம், ஓகேங்களா? ஸோ 5 லிமிட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 2வது கேப்சா சீக்கிரமே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்து நம்ம டைப் பண்ணிடுவோம்.
சப்மிட் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ யுவர் ஏர்னிங் 2 அப்படின்னு வந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து மேலே பாருங்கள், டுடே ஏர்னிங்ஸ் அப்படின்னு போட்டு 5 ரூபீஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ வந்து ஆப்பில் வந்துடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் டுடே இது. ஓகேவா? ஸோ 4.5 ரூபீஸு, டூர் வேலெட்டில் ஒரு 5.5 ரூபீஸ் அப்படிங்கிறது ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேஷ் வேலெட்டை 53.10 பைசாவும், டூர் வேலெட்டில் 5.90 பைசாவும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் எப்படி ப்ரோ விட்ரா போடுறது அப்படிங்களா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்கே உள்ளே வரவங்கள நம்ம எப்படி விட்ரா போடலாம் அப்படிங்கிறீங்க, அதுவும் இல்லாமல் விட்ரா ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து விட்ரா ப்ரூஃப் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, பட் இன்னும் நான் வந்து எப்படி சொல்கிறது, யார்கிட்டையும் இன்னும் நான் ஷேர் பண்ணல, யார்கிட்டையும் இன்னும் பேசல. மேபி சீக்கிரமாக நான் வந்து இந்த கஸ்டமர் கேர்கிட்ட வந்து நான் பேசி பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து எனக்கு அனுப்புங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்லி வாங்கிடுறேன். அதுவும் இல்லாமல் PDF நான் உங்களுக்கு வந்து தனியாகவே நான் வாங்குகிறேன். வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் மட்டும் போடுங்க, வேணுமா வேணாமா அப்படின்னு கமெண்ட் மட்டும் போடுங்கள். தனியாக எடுத்து போடலாம் இல்லை நல்ல டெலிகிராம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே கண்டிப்பாக கேட்பீங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து விட்ரா அப்படிங்கிறது எப்படி நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் வேலட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வேலட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வேலட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ப்ளஸ் பட்டனை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ரெக்வஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து போட்டணும், எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை போட்டணும். ஸோ அதுக்கடுத்து உங்களோட நேம் இருக்கும், பேங்க்கை வந்து இது இருக்கும், எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்க் அக்கௌண்ட், அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், IFSC மொபைல் நம்பர் இதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்ரா வேலட், அதாவது ஆட் வேலட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமிஷன் வேலட். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட டவுன்லைன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து சில கமிஷன்ஸ் வரும். ஸோ அந்த கமிஷன்ஸ் வந்து இப்போ நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து இது சூப்பரான ஒரு ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேறு லெவல் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் கேட்குங்க இந்த மாதிரி ஜாப் ஏதாவது இருந்தால் சொல்லு ப்ரோ, கேப்சா டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுவும் இல்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது ப்ரோ, லாங் டேர்ம் அப்ளிகேஷனாக இருக்கும், பேமெண்ட்டும் ட்ரஸ்டடான பேமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரெஃபரல் ஏர்னிங்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இது மூலமாக 12 லெவல் ரெஃபரல் இன்கம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓஎம், எஸ்ஜி அந்த மாதிரி சில்வரு, கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டுருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஓஎம், இந்த ஓஎம் மூலமாக தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து முதல் அடி எடுத்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓஎம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, 5 ரூபீஸ் வந்து டோட்டல் நமக்கு கிடச்சது இல்லையா. ஸோ இந்த ஓஎம்ல நமக்கு 5 ரூபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது எஸ்ஜிக்கு நம்ம வந்து மூவ் ஆனோம்னா 7 ரூபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து லெவல் ஃபண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெவலும் வந்து இந்த மாதிரி செல்ஃப் இன்கம் வந்து கிடைக்குது. ரெஃபரல் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மூலமாக, அதாவது ஒருத்தர் உங்களை இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தனியாகவே காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஸோ உங்கள் மூலமாக ஃபஸ்ட்டு 9 பேர், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 9 பேர் வந்து ஜாயின் பண்ணி இந்த லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணாருங்கன்னா, ஒரு 100 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஓஎம்லேருந்து எஸ்ஜிக்கு ஓகே போவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 9 பேர் வந்து உங்கள் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 9 பேரும் இந்த டெய்லி டாஸ்க் வந்து ஒரு டெய்லி டாஸ்க் மூலமாக ஒரு 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஓஎம்லேருந்து எஸ்ஜிக்கு சேஞ்ச் ஆயிடுவீங்க. ஸோ இது கான்செப்ட். இது மூலமாக ஒவ்வொரு ரெஃபரில் இருந்தும் ஸோ யார் யாரெல்லாம் சேஞ்ச் இந்த 100 ரூபீஸுங்கிறது அந்த டோட்டல் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்க மூலமாக ஒவ்வொரு ரெஃபர்லேருந்தும் 15 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சார்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து தனியாக நான் வாங்கி உங்களுக்கு நான் தனியாகவே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரெஃபருக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறேன். ஸோ இதுவே லென்த்தாக போகும் வீடியோ. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நான் சொல்லிடுறேன், இது இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெஃபல் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து எஸ்ஜி, அதுக்கு அடுத்தது கோல்டு, டைமண்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு லெவல் மூலமாக அப்படி ஏன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் லெவல் மட்டும்தான் 9 பேர், அதுக்கடுத்து ஒவ்வொருத்தர்லேருந்து 3 பேர் வந்து இந்த மாதிரி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான இதுதான், 9 பேர் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வராங்க, டெய்லி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 22 டேஸில் வந்து அவர் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ 20 டேஸ்லேயே 100 ரூபீஸுங்கிறது ரீச் ஆயிரும், டூர் வேலெட்டில் பாதி போயிடும். ஸோ கேஷ் வேலெட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த கணக்கை வச்சு ஒரு 22 டேஸில் வந்து அவர் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் 100 ரூபீஸுங்கிற ரீச் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களோட ஐடி வந்து டேரெக்டாக எஸ்ஜிக்கு மூவ் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ரெஃபரல் அமௌண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விட்ரா போகிறதுனாலும் போடலாம், அப்படி இல்லைனாலும் வச்சு அகைன் வந்து ஐடிஸ் வந்து மூவ் பண்ணுறதுனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இந்த ரெஃபரல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் வீடியோஸை வந்து தனியாகவே நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலன்னா தாராளமாக நீங்கள் வந்து டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், எந்த வித டவுட்ஸ்னாலும் என்னை வந்து எப்போவுமே காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கிளியர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப்
மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஓரெல்லாம் நான் வந்து தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். விட்ரா பண்ணுறது, செல்ஃபை நீங்கள் எப்படி பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பார்க்குறது, இது மூலமாக ரெஃபரல்ஸ் மூலமாக சில கமிஷன்ஸ் வந்து எப்படி நார்மலான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியிற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ புரியலனாலும் டேரெக்டாக வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெஃபரல்ஸ் வந்து நம்ம எப்படி இன்னொரு ரெஃபரல் வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ வீடியோக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். ஸோ புரியல அப்படின்னாலும் இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனாலஜி ட்ரீ அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் யூசர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ரெஃபரல் உங்களோட டவுன்லைன்ஸ் வந்து மேக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி ஏர்னிங் வீடியோஸ்லாம் வேணும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களுக்கு திருப்பி நான் சந்திக்கிறேன். நான் அது வரைக்கும் டாட்டா, பை பை.